கிருஷ்ணரின் நண்பராகவும் தேரோட்டியாகவும் இருந்த உத்தவர் ஒரு சமயம் கிருஷ்ணரிடம் கேட்கிறார், மாதவா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் துவாபர யுகத்தின் நிலையே எப்படி இருக்கிறது? இதற்கு அடுத்து வரப்போகும் கலியுகம் எப்படி இருக்கும்? அதை எனக்கு எடுத்து கூறுவாயா என்கிறார். உடனே கிருஷ்ணர் கூறுகிறார், உத்தவரே, இதே கேள்வியை என்னிடம் ஒரு சமயம் அர்ஜுனனும் பீமனும் நகுலனும் சகாதேவனும் கேட்டனர். அப்போது நான் என்ன பதில் கூறினேன் என்பதை உங்களிடம் சொல்கிறேன், கேளுங்கள் என்கிறார். கலியுகம் பற்றி பகவான் கிருஷ்ணர் கூறிய பதிலை உத்தவ கீதையின் மூலமாக நாம் இப்போது அறியலாம். வாருங்கள். அர்ஜுனனும் பீமனும் நகுலனும் சகாதேவனும் கிருஷ்ணரிடம் வந்து, கலியுகம் எப்படி இருக்கும், கலியுக மக்கள் எப்படி இருப்பார்கள், இப்படி கலியுகத்தை பற்றிய பல தகவல்களை நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்கின்றனர். உடனே கிருஷ்ணர் கூறுகிறார், அதை பற்றி நான் உங்களிடம் கூறுவதை விட நீங்களே கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு நான்கு அம்புகளை எடுத்து நான்கு திசைகளில் செலுத்துகிறார். அதன் பிறகு அந்த நான்கு பாண்டவர்களையும் அந்த அம்புகளை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருமாறு கூறுகிறார். கலியுகத்தை பற்றி அறியும் ஆர்வத்தில் நால்வரும் நான்கு திசையை நோக்கி வேக வேகமாக செல்கின்றனர். முதலில் அம்பிருக்கும் இடத்தை அடைந்த பீமன் அங்கு ஒரு காட்சியை காண்கிறான். அந்த இடத்தில் ஐந்து கிணறுகள் இருக்கின்றன. அதில் ஒரு கிணறு மத்தியிலும் அதை சுற்றி நான்கு கிணறுகளும் இருக்கின்றன. மத்தியில் இருந்த கிணற்றில் நீர் வற்றி இருந்தது. ஆனால் சுற்றி இருந்த நான்கு கிணற்றிலும் தண்ணீர் நிரம்பி வழிந்தது. அதை கண்டு பீமன் குழம்பி போனான். என்ன இது, விசித்திரமாக உள்ளதே என்று சிந்தித்தவாறே அவன் அம்பை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணர் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தான். அடுத்ததாக அம்பிருக்கும் இடத்தை அடைந்த அர்ஜுனன் ஒரு குயிலின் இனிமையான பாடலை கேட்டான். பாடல் கேட்கும் திசையை நோக்கி திரும்பிய அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த குயில் ஒரு வெண்முயலை கொடூரமாக கொத்தி தின்று கொண்டிருந்தது. அந்த வெண்முயல் பரிதாபமாக வலியில் துடித்துக் கொண்டிருந்தது. என்ன இது, இவ்வளவு இனிய ஓசை கொண்ட ஒரு குயிலுக்கு இவ்வளவு கொடிய மனமா என்று சிந்தித்தவாறே அந்த அம்பை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணர் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தான் அர்ஜுனன். அடுத்ததாக அம்பிருக்கும் இடத்தை அடைந்த சகாதேவன் அங்கு ஒரு காட்சியை கண்டான். பசு ஒன்று கன்றுக்குட்டியை ஈன்றெடுத்து அதன் உடல் முழுவதையும் தன் நாவால் நக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்தது. அந்த கன்றுக்குட்டியின் உடல் முழுவதும் சுத்தமான பிறகும் அந்த பசு அதை தொடர்ந்து நக்கிக் கொண்டே இருந்தது. அதை கண்டு அங்கிருந்த பலர் அந்த கன்றுக்குட்டியை தாய்ப்பசுவிடம் இருந்து பிரிக்க முயன்றனர். ஆனால் அந்த தாய்ப்பசு தன் கன்றுக்குட்டியை விடாமல் பிடித்தது. அதன் விளைவாக அந்த கன்றுக்குட்டியின் உடலில் காயங்கள் உண்டானது. ஒரு தாய்ப்பசு எப்படி தன் கன்றுக்குட்டியை காயப்படுத்த முடியும் என்ற குழப்பத்தோடு அந்த அம்பை எடுத்துக்கொண்டு அவனும் கிருஷ்ணர் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தான். அடுத்ததாக ஒரு பெரிய மலை மேல் கிருஷ்ணர் எய்த அம்பு இருப்பதை கண்ட நகுலன் அதை எடுக்க சென்றான். அப்போது ஒரு பெரும் பாறை மிக வேகமாக உருண்டோடி வந்தது. அந்த பாறை வழியில் இருந்த அத்தனை மரங்களையும் தடைகளையும் இடித்து தள்ளி வேகமாய் உருண்டோடி வந்தது. அப்போது அந்த பாறை ஒரு சிறிய செடியின் மீது மோதி அப்படியே நின்று விட்டது. அதை கண்ட நகுலனுக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு பெரிய ஒரு பாறை எப்படி ஒரு சிறிய செடியின் மீது மோதி நின்று விட்டது என்று யோசித்தவாறே அம்பை எடுத்துக்கொண்டு அவனும் கிருஷ்ணர் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தான். நால்வரும் கிருஷ்ணரை அடைந்த பிறகு அவரவர் தாங்கள் கண்ட காட்சி குறித்தும் அதற்குள் அவர்களுக்கு இருந்த சந்தேகங்கள் குறித்தும் கிருஷ்ணரிடம் கேட்க துவங்கினர். கிருஷ்ணரும் வழக்கமானதன் மெல்லிய புன்னகையோடு அவர்களின் சந்தேகத்தை விளக்க துவங்கினார். முதலில் அர்ஜுனனின் சந்தேகத்திற்கு விடையளிக்க துவங்கிய அவர், அர்ஜுனா, நீ கண்ட குயிலை போல கலியுகத்தில் இனிமையாக பேசும் இயல்பையும் அகன்ற அறிவையும் கொண்ட போலி மதகுருக்கள் ஆசிரியர்கள் போன்றோர் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கல்வர்களாகவே இருப்பார்கள் என்றார். அடுத்ததாக பீமனின் சந்தேகத்திற்கு விடையளிக்க துவங்கிய கிருஷ்ணர், பீமா, கலியுகத்தில் மிகுதியான செல்வங்களை உடைய செல்வந்தர்கள் பலர் வாழ்வார்கள். அதோடு அவர்களுக்கு மத்தியில் ஏழைகளும் வாழ்வார்கள். ஆனால் அந்த செல்வந்தர்களிடம் செல்வம் இருந்தாலும் அதில் ஒரு சிறிய பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்துதவ மாட்டார்கள். தங்களிடம் எல்லையற்ற செல்வங்கள் சேர வேண்டும் என்று எண்ணும் அவர்கள் தவறான வழிகளில் செல்வத்தை ஈட்டி சேமித்து வைப்பார்கள். ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வத்தை சேர்க்கையில் மறுபக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே வருந்துவார்கள். இதைத்தான் நீ கண்ட கிணற்றின் காட்சி உணர்த்துகிறது என்றார். அடுத்ததாக சகாதேவனின் சந்தேகத்திற்கு விடையளிக்க துவங்கிய கிருஷ்ணர், சகாதேவா, கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகள் மீது
கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பார்கள். பிள்ளைகளின் மீது அவர்கள் கொண்டுள்ள அளவற்ற பாசத்தால் பிள்ளைகள் தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறிதவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாவார்கள். அவர்கள் பாசத்தால் செய்யும் செயலால் பிள்ளைகளின் எதிர்காலம் துன்பப்பிடியில் சிக்கிக் கொள்ளும் என்பதை மறந்து அவர்கள் பல செயல்களை செய்வார்கள். அதன் விளைவாக பிள்ளைகள் பல தவறான வழிகளில் துணிந்து சென்று துன்பக் கடலில் மூழ்கி போவார்கள். பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாகும் ஒரு நிலை கலியுகத்தில் இருக்கும். அதைத்தான் அந்த பசுவின் செயல் உனக்கு உணர்த்தியது என்றார் கிருஷ்ணர். அடுத்ததாக நகுலனின் சந்தேகத்திற்கு விடையளிக்க துவங்கிய கிருஷ்ணர், நகுலா, கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களின் அறிவுரைகளை கேட்காமல் நல்லொழுக்கங்களிலிருந்து நீங்கி தரிகட்டு நடப்பார்கள். அவர்களுக்கு யார் நன்மைகளை எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். இப்படி கட்டுப்பாடின்றி ஓடும் அவர்களை தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தும் சக்தி இறைவனுக்கு மட்டுமே உண்டு. அதைத்தான் அந்த பாறையின் காட்சி உணர்த்துகிறது என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் இந்த விளக்கத்தை கேட்டு அவர்கள் நால்வரும் தெளிவுற்றனர். அதே போல உத்தவரும் தெளிவுற்றார் என்கிறது உத்தவ கீதை.